இது எவ்வளோண்ணா ஒரு பாக்ஸு? பயிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புகள். என் காதில் இது ராங்காக விழுந்தது. அறப்பாறையிலேருந்து இருப்பு இருக்கு ஹார்லிக்ஸ் பிடிக்க நைட்டு 1:30 போனோம். ஏப்ரல் போகலாம். டியர் வெங்கட் ஃபேமிலி, நம்ம இன்னைக்கு வந்து திண்டுக்கல் வந்து எதிர்ச்சியாக போயிருந்தோம். அப்போதைக்கு ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால்கோவா சாப்பிட்டோம். அதுவும் இல்லாமல் நாட்டு சக்கரை பால்கோவா. நம்ம திண்டுக்கல் உமாராஜேந்திரா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இந்த ஷாப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க், பாதாம் பழம், ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு ஓனாக ரெடி பண்ணி அதையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓகே தான். நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாதாம் பால் வந்து வாங்கியாச்சு, ரோஸ் மில்க், பால்கோவா. நம்ம பையன் கொஞ்சம் சாஃப்ட் டைப், அதனால வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு முந்திரி போட்டு நெய் ஊத்தி இருக்க ஏப்ரல் ஃபூல். நீங்க சங்கட குஸ்க வாய்ப்போச்சு. வீடியோ எப்படிங்க இருக்கு? ரோஸ் மில்க் பாதாம் பழம் எப்படி இருக்கு? ஒரு பால்கோ மூட்டு பேர் பண்ணாத. இந்த வீடியோ எடுக்கிறேன், ரெண்டு பேரும் அடிச்சுக்கங்க. ஆனா பொண்ணு தர மாட்டாங்க ரெண்டு பேத்துக்கான். கெட்ட வார்த்தையா பேச, போட மூக்கு போட வாய் அப்படின்னு பேசிக்கங்க. வாங்க இல்ல நம்ம சரிங்க. ஆனா என்ன போன் போட்டு போடுறோம். எல்லாரும் கும்பலா எடுக்கிறோம். நச்சுக்காரம். ஐயோ கொஞ்சம் ஹார்டா இருக்கு. 100 ரூபாய்க்கு அப்படின்னு அது மட்டும் எப்படி சாப்பிட்டா இருந்துச்சு? என்ன எவ்வளவு கட்டியா இருக்கு? அண்ணே கடி ஹலோ, இது ரொம்ப ஹார்டா இருக்கு. இது ஒரு இது பக்கோடா ஒரு
நாட்டு சக்கரை போட்டு ஆச்சு பால்கோவா. வர்ற மாதிரி வர்ற மாதிரி இது பால்கோவா. கண்டிப்பா அந்த நாட்டு சக்கரை பால்கோவா சாப்பிட இவரு 10 கிலோமீட்டர் இருந்தா கூட வண்டி போட்டுருவாரு. ஏன்னா மணப்பாறையில இருந்து இழுப்பூருக்கு ஹார்லிக்ஸ் குடிக்க நைட்டு 1:30 மணிக்கு போனோம். வேடசத்தூர்ல இருந்து இழுப்பூர் மணப்பாறை இழுப்பூர் சேட்டை பிடிச்ச பைய சார் மாதிரி சும்மா சும்மா எல்லாத்தையும் ஓடிட்டே இருப்பான் சார். இதுல வேற 1 மந்த்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சேட்டை ரொம்ப என்ன நேம்னா அது ரிசி டெய்ல் ஃபார்ம் எல்லா கடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு முக்கியமானதாக இருக்கும். அதாவது மற்றதை விட எல்லா கஸ்டமர் நல்லா வாங்குறாங்க சேல்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களோட ஷாப்பில் எதுனா பெஸ்ட்டு? என்னோட பால் பெஸ்ட்டு. பால் பால் ஓகே. பால் சார்ந்த பொருள் எல்லாமே போதும். இந்த டிஷ் சாப்பிட்டு சாப்பிட்டோம்னா ஒரு 10 நாளாக பண்ணுறோம். இதுவும் பரவாயில்ல போயிட்டு இருக்கு எல்லாம். ஆ சரிங்கண்ணா. இது இது எந்த மாதிரிண்ணா செய்றீங்க? இது பால் ஊற்றி சக்கரை எல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆடு சக்கரை பால் கோவா? ஆடு சக்கரை ஃபுல்லாகவே. நாடு சக்கரை ஏன்னா இது எவ்வளோண்ணா ஒரு பாக்ஸு? 100 கிராம் 40 ரூபா. 40 ரூபா. இதுக்கு அடுத்த பாக்ஸ் இருக்காண்ணா ஒவ்வொரு சைஸ்க்கு? இப்போ தான் சாம்பிள் பண்ணியிருக்கோம், ஒரு 4 நாள் தான் ஆகுது. இனிமேல் 1 கிலோ 1/2 கிலோ எல்லாமே பண்ணுவோம். சரிங்கண்ணா. ஆனால் அந்த டேஸ்ட் நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஜூஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம பசங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் அது கடை ஆரம்பிச்சு? 1 இயர் முடிஞ்சா. அப்போ நான் 1 இயர் மணி திண்டுக்கல் வந்தது, முன்னாடி வேறு கடை ஏதோ இருந்துச்சு. இப்போ 19ஆம் தேதி தான் எனக்கு 1 இயர் முடிஞ்சு. அப்படியா? ஓகேண்ணா ஓகே. ஏப்ரல் 19 ஆரம்பிச்சு. ஆ சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்னுடைய கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ரோஸ் மில்க்கு, பாதாம் பால், அதுக்கப்புறம் என்னது நாட்டு சக்கரை பால்கோவா, இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வாங்கி கொடுத்த நீங்கள் ஒரே ஒரு பாதாம் பால் பால்கோவா தான். எனக்கு மூணு கேட்டால் இடங்க சொல்லுவேன். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தரு இது. ஐயோயோயோ, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு நாட்டு சக்கரை பால்கோவா. நீங்கள் பால்கோவா போயிட்டு